சொன்ன மாதிரி நீங்க ஏற்கனவே ரெண்டு டீமா பிரிஞ்சு தான் நின்னுட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் இருக்குறது வந்து லில்லியோட டீம் அண்ட் இந்த பக்கம் இருக்குறது வந்து பிங்கியோட டீம். நீங்க இன்னைக்கு ரெண்டு டீமா பிரிஞ்சு ஐஸ்கிரீம், சாக்லேட், பிஸ்கட், கேக் அந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க பண்றதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் நாங்க கொடுத்துருவோம். இங்க பாத்தீங்களா, கோன் இருக்கு, பிஸ்கட் இருக்கு, ஓரியோ கூட இருக்கு. உங்க கிரியேட்டிவிட்டி எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப டிஃபரெண்டா ரொம்ப டேஸ்டியா எந்த டீம் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். வாவ் அக்கா, அந்த டீமுக்கு அப்ப என்ன கிஃப்ட்க்கா? சிண்டு நீ முதல்ல பண்ணி முடி சிண்டு, அதுக்கு அப்புறமா அந்த ஸ்பெஷல் கிஃப்ட் என்னன்னு நான் காமிக்கிறேன். ரோஸ், இங்க இருக்குறது எது வேணாலும் எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாமா? ரெண்டு டீம்ஸுமே எதை வேணாலும் எடுத்துக்கலாம், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். அட் தி எண்ட் யாரு ரொம்ப அழகா டேஸ்டியா பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே, உங்க டைம் ஸ்டார்ட் ஆகுது, ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் இருக்கு. பண்டி, இங்க பாத்தியா, கோன் ஐஸ் பண்றதுக்கு நிறைய கோன்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம அந்த டீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டா எடுத்து இதுல வந்து ஐஸ்கிரீம் பண்ணி அசத்திடலாம் பண்டி. அக்கா இங்க பாருங்க, நான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிட்டேன்க்கா, நீங்க பண்ணுங்க. ஓகே சோட்டு, இந்த ஐஸ்கிரீம் எனக்கு நல்லா போட வரும், சோ நானே இந்த கோன்ல ஐஸ்கிரீம் எடுத்து ஃபில் பண்றேன். ஓகே, நீங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. வாவ் அக்கா, நீங்க போடுறத பார்த்தா எனக்கு போடணும் போல ஆசையா இருக்குக்கா. என்னக்கா இது உள்ள விழுகுதே? நோ சோட்டு, உள்ள விழுகுற மாதிரி தான் இருக்கும். நம்ம அப்படியே லேயர் லேயரா போட்டா கரெக்ட்டா வந்துரும் இந்த மாதிரி. ஏ ரோஸ், அவங்களுக்கு மட்டும் கோன் ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்துருக்க. பண்டி, உள்ள ஃப்ரிட்ஜ்ல டிஃபரண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கு, உனக்கு எது வேணுமோ போய் எடுத்துட்டு வா போ. பண்டி, அந்த டீம் தான் கோனைஸ் பண்ணிட்டாங்கல்ல, நம்ம அதே மாதிரி பண்ணினா நல்லா இருக்காது பண்டி. இல்லி, அப்படியே அந்த கோனைஸ் மேல இந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் எல்லாம் கொஞ்சம் போடுப்பா, அப்பதான் பாக்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். நானே போடணும்னு நினைச்சேன், நீயே சொல்லிட்ட நான்சி. இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா போட்டா ரொம்ப அழகா இருக்கும். இன்னைக்கு கண்டிப்பா நம்ம டீம் தான். ஓ மை காட், மேல இருந்து ஏதோ விழுகுது, அத தூக்கி போடு நான்சி. வாவ், நம்மளுடைய வெனிலா கோன் ஐஸ் ரொம்ப எக்ஸலென்ட்டா வந்திருக்கு. பண்டி, சிண்டு, நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் அந்த ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வாங்க, நான் இங்க ஒன்னு ரெடி பண்ணி வைக்கிறேன். அவங்க பண்ணின மாதிரி பண்ணாம நம்ம ரொம்ப டிஃபரெண்டா பண்ணணும்னா தான் காம்படிஷன்ல வின் பண்ண முடியும். அக்கா என்னக்கா இது, பிஸ்கட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க? அக்கா பிஸ்கட் எல்லாம் பண்ணினா நல்லா வருமாக்கா? சிண்டு, சூப்பரா வரும் தெரியுமா? இந்த மாதிரி எங்க அம்மா எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. பிஸ்கட் எல்லாம் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி பிளேட்ல அடுக்குங்க. பிங்கி, அப்படினா ஓரியோவையும் அடுக்குப்பா, ஓரியோ பிஸ்கட் மேலயும் பண்ணினா ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆமா பப்ளூ, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ரெண்டு டிஃபரண்ட் ஃப்ளேவர்ஸ் வெச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேல ஐஸ்கிரீம் போட்டோம்னா ஐஸ்கிரீம் குக்கியா மாறிடும், சூப்பரா இருக்கும் தெரியுமா? ஹாய், ஐஸ்கிரீம் குக்கியா? நான் கேள்விப்பட்டதே இல்லக்கா. அப்ப சாப்பிட்டா குக்கி மாதிரியும் இருக்கும், ஐஸ்கிரீம் மாதிரியும் இருக்குமா? ஆமா சிண்டு, அதுக்கு தான் சொன்னேன் நம்ம டிஃபரெண்டா பண்ணலாம். பாத்தியா, இதுதான் ஸ்ட்ராபெரி குக்கி. இப்போ நான் அடுத்தது பண்ண போறது வெனிலா குக்கி. இந்த வெனிலா டேஸ்டும் இந்த ஓரியோ டேஸ்டும் சேரும்போது சூப்பரா இருக்கும் தெரியுமா? நீ வேணா ஒன்னு எடுத்து ட்ரை பண்ணி பாரு. அக்கா நீங்க சொன்ன மாதிரி பாக்கறக்கே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குக்கா. கண்டிப்பா இன்னைக்கு நம்ம தான் ஜெயிக்க போறோம். இது என்ன, மேங்கோவாக்கா? ஐயோ பண்டி, அவங்க பிஸ்கட் மேல போடுறாங்க, பாக்கறக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு பண்டி. அவங்க ஜெயிச்சிருவாங்களா? நான்சி அக்கா இப்பவே பார்த்து பயந்துட்டாங்க. அக்கா நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணுங்கக்கா, கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம். அடுத்து என்னக்கா பண்ணணும்? சிண்டு, இப்போ இது மேல நீ ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போடு, ஆனா ரொம்ப ஜாஸ்தியா எல்லாம் போட கூடாது சிண்டு, சரியா? இந்த ஒயிட் மேல இந்த கலர்ஃபுல் பால்ஸ் கொஞ்சம் போடு. அப்படியே போடு சிண்டு, பயப்படாம. இந்த மூணு குக்கி மேல மட்டும் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போட்டு வைக்கலாம், அப்புறம் சில குக்கீஸ் மேல ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போடாம வைக்கலாம். அக்கா இந்த மேங்கோ குக்கி மேலயும் போட்டுறேன். இந்த மேங்கோ குக்கி சாப்பிடலாம் போல இருக்குக்கா. பிங்கி, இது நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரு குக்கில ஒரே கலர் ஐஸ்கிரீம் கொடுக்காம மல்டிபிள் கலர்ஸ் கொடுக்கலாம்ப்பா. நான்சி அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம முதல்ல நம்ம கோன் ஐஸ் எல்லாம் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். ஒன்னு எடுத்து அதை முடிக்கணும் நான்சி. கோன் ஐஸ் மேல மேங்கோ போட்டிருக்கேன், சோ இதுதான் மேங்கோ ஃபிளேவர்ட் ஐஸ்கிரீம். பண்டி, நெக்ஸ்ட் எங்கிட்ட கூட நெக்ஸ்ட் கோன்ல வந்து சாக்லேட் போடலாம். இருக்கிற நாலு ஃப்ளேவரையும் நாலு கோன்ல போட்டு வச்சிடலாம் பண்டி. அதுக்கப்புறம் இருக்கிற டெக்கரேஷன்ஸ் அப்புறம் பாத்துக்கலாம். பண்டி, நம்ம ஸ்பெஷலா கோனைஸ் பண்றோம்னு நினைச்சோம், ஆனா அவங்க ரொம்ப டிஃபரெண்டா பண்ணி ஜெயிச்சிருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான்சி, டேஸ்ட்லயும் சரி அப்பியரன்ஸ்லயும் சரி எது நல்லா இருக்கோ அந்த டீம் தான் ஜெயிப்பாங்க. ஓகே கைஸ், இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு, சோ சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணுங்க. டைம் குள்ள முடிக்காதவங்க கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. பண்டி, இந்த நாலு கோனைஸையும் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு, ஆனா அவங்க குக்கீஸ் மேல பண்ணினாங்கல்ல,
நான் ஒரு ஐடியா சொல்றேன். நம்ம வந்து சாக்லேட் மேல டெக்கரேட் பண்ணலாம் பண்டி. அப்ப அது டிஃபரண்டா தான இருக்கும். நான்சி, என்னைக்குமே போட்டிக்கின்னு பண்ணினா அது நல்லா வராது நான்சி. சரி, நீ ஆசைப்படுற பண்ணு. என்னதான் பண்றேன்னு பார்க்கலாம். இந்த டைரி மில்க் சாக்லேட் மேல அந்த ஐஸ்கிரீம் எடுத்து போடலாம். சோ நம்ம வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணின மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், டேஸ்டும் சூப்பரா இருக்கும். நான்சி, அவுட்டர் லேயர் வெனிலா கொடுத்திருக்கா. இனி அடுத்து என்ன பண்ண போறே? சென்டர்ல வேற ஏதாவது கொடுக்கலாம். சென்டர்ல மாங்கோ கொடுக்கலாம். அச்சச்சோ போச்சு. நான்சி அக்கா, என்னக்கா பண்ணிருக்கீங்க? இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது பார்க்கறதுக்கு என்னக்கா நல்லாவா இருக்கு? நான்சி, நாங்க சொல்ல சொல்ல கேட்காம கொஞ்சம் கூட பிளான் பண்ணாம ஏதோ பண்ணி வச்சிருக்கேன் நான்சி. இதால நம்ம டீம் தோத்து தான் போக போகுது. சாரி லிலி, நான் ஏதாவது சூப்பரா பண்ணலாம் நினைச்சேன், பார்த்தா லைட்டா சொதப்பிருச்சுப்பா. சாரி பா. பிங்கி அக்கா, அவங்க டீம்ல நான்சி அக்கா சொதப்பிட்டாங்க. நீங்க பண்ணினதே கண்டினியூ பண்ணுங்க. கா இந்த மீதி இருக்கிற பிஸ்கட்லயும் டெக்கரேஷன் முடிச்சிடுங்க. கண்டிப்பா நம்ம தான் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். சிண்டு, இது ஒரு காம்படிஷன் தான். யார் ஜெயிச்சாலும் சந்தோஷம்தான். நீ ஏதாவது குறுக்குமறுக்கா யோசிக்காம இருந்தீனா கண்டிப்பா நம்ம டீம் நார்மலாவே ஜெயிச்சிரும். சரியா? ஓகே गाइस, லாஸ்ட் 3 मिनिट्स தான் இருக்கு. டைம்க்குள்ள முடிக்காட்டி கண்டிப்பா நான் ஒத்துக்கவே மாட்டேன். பிங்கி, சீக்கிரமா பண்ணு. பிங்கி, இன்னும் 4 குக்கீஸ் இருக்கு, சீக்கிரமா முடிச்சு விடு. பப்ளூ, இதுல அவுட்டர்ல ஒரு கலர், இன்னர்ல ஒரு கலர், அந்த மாதிரி லேயர் லேயரா பண்ணலாம். அப்பதான் பாக்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒயிட் பிங்க் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்ட பிங்கி, இனி அடுத்த குக்கீல வந்து yellow கலர் பண்ணு. மாங்கோ டேஸ்ட் கூட நல்லா தான் இருக்கும். ஐயோ, எனக்கு ரோஸ் டைம் ஆகுதுன்னு சொல்ல சொல்ல அப்படியே கையெல்லாம் வரவே மாட்டேங்குது. பப்ளூ பப்ளூ, இதுல ஸ்டெப் கேக் பண்ற மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பா பண்ணலாமா? கீழ லேயர் ஃபுல்லா வெனிலா, அப்புறம் மேல வந்து பிங்க், அதுக்கு அப்புறம் yellow, அந்த மாதிரி பண்ணா நல்லா இருக்குமா? ஐயோ, போங்கக்கா, நீங்களும் நான்சி அக்கா மாதிரி லாஸ்ட் மினிட்ல சொதப்பிட்டீங்க. போங்க, நம்ம டீம் இப்ப ஜெயிக்குமானே எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குக்கா. சிண்டு, நீ கொஞ்ச நேரம் டென்ஷன் பண்ணாம பேசாம இரு, கண்டிப்பா நம்ம டீம் ஜெயிக்கும். ஓகே गाइस, இனி நான் ரெண்டு டீமையும் வந்து பார்க்க போறேன். டேஸ்ட் வைஸ், பிரசன்டேஷன் வைஸ் எந்த டீம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்களோ அவங்க தான் வின் பண்ண போறீங்க. இன்னைக்கு எப்படியாவது நம்ம டீமை தான் ஜெயிக்க வைக்கணும். அக்கா ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ரோஸ், ஃபர்ஸ்ட் நீ எங்க டீம்ல பண்ணிருக்கறத டேஸ்ட் பண்ணி பாரு, கண்டிப்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ஷேப் ரொம்ப மோசமா இருக்கு நான்சி, பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா தான் இருக்கு. இது சாக்லேட் மேல பண்ணிருக்கோம், பிரசன்டேஷன் மட்டும் கொஞ்சம் சொதப்பிருச்சுப்பா. வாவ், பிங்கி டீமோட பிரசன்டேஷன் பார்க்கறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப டிஃபரெண்டா கிரியேட்டிவா யோசிச்சிருக்கீங்க. குக்கி மேல ஐஸ்கிரீம் வச்சு நிறைய ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். வாவ், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு பிங்கி. வெனிலா குக்கி, ஸ்ட்ராபெரி குக்கி, மேங்கோ குக்கி, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்ல. ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு. அக்கா, நாங்க இன்னொரு ஐட்டம் கூட பண்ணிருக்கோம்க்கா. டே சிண்டோ, இன்னொரு ஐட்டம் எங்க இருக்கு? எங்கடா உளறிக்கிட்டு இருக்க? அண்ணா போங்கண்ணா, நீங்க மறந்துட்டீங்களா? சஸ்பென்ஸா ஒரு ஐட்டம் வச்சிட்டு இருந்தோம்ல, இருங்க காமிக்கிறேன். அக்கா இங்க பாத்தீங்களா, டெட்டி பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பாருங்கக்கா. வாவ், டெட்டி பேர் ஐஸ்கிரீம் சூப்பரா இருக்கு சிஞ்சு. இந்த ஷேப் எப்படி கொண்டு வந்தீங்க? பாக்கறதுக்கு உண்மையான டெட்டி பேர் மாதிரியே இருக்கே. டே சிண்டு, ஃப்ராடே, போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்துட்டியா? ரோஸ், இரு இரு, வந்தறேன் நானு. அந்த டெட்டி பேர் இது எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கே, எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கே. ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் உள்ள போய் செக் பண்ணிட்டு வந்தறேன். போச்சு போச்சு, மாட்டணும். பிங்கி, என்ன ஃப்ராட் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரிட்ஜ்ல இருந்த அருண் ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்து நீங்க பண்ணினதா காமிச்சிட்டு இருக்கீங்க. இங்க பாத்தியா ரோஸ், இந்த கவர்ல இருக்க மாதிரியே இந்த ஐஸ்கிரீம் இருக்கு. இரு, இந்த ஐஸ்கிரீமை செக் பண்ணி பாரு. டே சிண்டு, ஃப்ராடு, உன்னால நாங்க இன்னைக்கு நல்லா மாட்டணும்டா. சிண்டு, உனக்கு எதுக்கு இந்த ஃப்ராடு வேலை? இந்த ஐஸ்கிரீம் காமிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்க டீமை தான் செலக்ட் பண்ணலாம்னு இருந்தேன். இப்போ நீங்க சீட்டிங் பண்ணதால நான்சி டீம் தான் வின்னர். ஜெயிக்கிறமா தோக்கிறமாங்கிறது முக்கியம் கிடையாது சிண்டு, நம்ம எப்பவுமே நேர்மையா விளையாடணும். ஓகே, இனிமேலாவது கத்துக்கோ. எங்க டீம் ஜெயிச்சிருச்சு. தேங்க்யூ ரோ.